சீதா சீதா, நீ ஹர்மா வா. என்னக்கா இங்க யாரும் இல்லையோ? ஆமா சீதா, நானே சாக்கிட்டு படுக்க போயிட்டாவே. நீ வா, நம்ம பீரோல இருக்க பணத்தை தூக்கிட்டு ஓடிடுவோம். சரிக்கா, நீங்க போய் பீரோவை திறந்து பணத்தை எடுங்கன்னு யாராவது வாராவலான்னு பாக்கேன். சரி சீதா. சரோஜக்கா, மூஞ்சி எதுக்கு அப்படி மூணு வச்சுட்டு வரீங்க? நம்ம உங்க வீட்டுல இப்ப அஞ்சு ஸ்டோர் போறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் சிரிச்சுட்டே வாங்க. இவ்வளவு நெட்டு மாதிரி நம்ம கையில எதுவுமே வாங்கிட்டு வரல, என்ன சொல்ல? உள்ள போனோட எங்க அம்மா கேப்பல்ல. ஏமா, அது வந்து நாங்க பேஞ்சு ஸ்டோர் போனோமா, நாங்க போய் வாசல்ல நிக்கியோ, அவங்க கடையை முட்டு போயிட்டாவே. ஏமா, அது வந்து அவங்க மூடிட்டு இருந்தாவள, அப்ப பார்த்து நாங்க போய் நின்றுட்டோம். ஆவிய அதனால எங்களை கண்டுக்காம மூடிட்டு போயிட்டோமா. அந்த கடையும் அதே மாதிரி முட்டாவுமா? ஏம்மா, நீங்க போய் காப்பி போட்டு வாங்க, நான் போய் கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன்.
என்னது நேத்து மாதிரி வண்டில இருந்து விட்டதா உருண்டு போன மாதிரி கை காலங்களும் குறீங்க? அம்மா காபி குடிச்சிட்டு கை காலங்கள் வரணும். சரி அம்மா, என்ன மாதிரி நம்ப முடியல வண்டில முடியல? ஏம்மா நேத்து மாதிரி சும்மா விளையாட்டுக்கு கொண்டு வந்து போய் காபி போடு. சீம்பிக்கா இதுல எங்க வலிச்சு வைக்க? அட இதோ வைக்க போற இடத்துல சீ பாயதுக்குள்ள வலிச்சு வச்சிரவா. ராத்திரி யாருக்கு தெரியாம வந்து எடுத்துட்டு போறலாம். சூப்பர் ஐடியா கா, உள்ள வலிச்சு வச்சிரவா. என்ன என்ன ஜாலியா இருக்கீல பாத்தா அப்படி தெரியலையே? இப்ப பாரு தெரியும், குண்டு வண்டு வச்சிருக்கே, வெடி குண்டு வண்டு வச்சிருக்கே, கண்ணி வெடி வச்சிருக்கே, ஏன் கண்ணுக்குள்ள வச்சிருக்கே. என்னது குண்டு வச்சிருக்கல்ல? இவ்வளவு பேச்சு ஆட்டோன்னு தெரியலையே. ஆடச்சி நிறுத்துங்க. ஆமா என்ன குண்டு வச்சிருக்கே, எங்க வச்சிருக்கே? அதெல்லாம் சொல்ல முடியாது. என்னது போறீங்களா? அம்மா எதுக்கு என்ன பார்த்தோட ரெண்டு நேரம் ஓடிந்தியே? ஐயோ பியாதில வா பாத்துக்கலாம் வந்திருக்கா. அட பின்னாடியே வந்து நின்றுக்கா, கண்டுபிடிச்சிரலாம். என்ன உத்தரவாசா, என்ன யோசனை? அது ஒண்ணும் இல்ல, நான் உன்னை பார்க்கவே இல்லையே, அதை யோசிச்சிட்டு எங்க நின்னுட்டு இருந்தா? ஓஹோ என்ன பார்க்கலியோ? எனக்கு பாக்க என்ன பாத்துக்கலாம் ரெண்டு நேரம் ஓடிந்த மாதிரி இருந்து. ஆமா இவ பெரிய ஆபீசர், இவள பார்த்து நாங்க உடனே பயந்துருவோம். ஆமா இல்ல பயப்பட மாட்டியே, இழுப்பியேன்னு தெரியும். சரி ரெண்டு பேரும் என்ன பண்றியே? மாட்டுக்கு வைக்கல அள்ளி போடாம வைக்கல திங்க மாதிரி தலங்க. நானே அள்ளி போட்டு போட்டோம். மிஸ்டர் அலுவை ஓய் பதட்டம். சரி மாட்டுக்கு வைக்கல் போடக்கு வந்தவி, எதுக்கு வாசல் வந்து என்ன ஏட்டி பாத்துற ஓடி வந்து திரும்ப போடுறீ? என்ன பார்த்த பார்த்த மாட்டுக்கு வைக்கல் போடணும் ஞாபகம் வந்துச்சோ? அது ஒண்ணே பார்த்த ஒண்ணே நாங்க வாடி வரல, வாசலுக்கு வந்த பிறகு தான் வைக்கல் எலி போடணும் எங்களுக்கு ஞாபகம் வந்தது. அத வந்து எலி போடலாம் வந்திருக்கோம். ஜெயந்தியக்கா இவ ரொம்ப கேள்விய கேப்பா. ஆமா நீ ரொம்ப இழுவதா இழுப்பா. இந்த இழுவை அழுவே எதுக்கு நம்மள பார்த்த உடனே மாட்டுக்கோட்டை வரைக்கும் ஓடி வந்தாள்வே? என்னவா இருக்கும், சந்தேகமெல்லாம் இருக்கு. ஆதாயம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டாள்வுல. ஒரு சமயம் சாணி திருடக்கு வந்துருப்பாள்வளோ? இருக்காது இருக்காது, சாணி திருடி என்ன பண்ண, வாழை திருடிட்டு போலான்னு வந்துருப்பாள். நம்மள பார்த்தோடனே ஓடியாள்வே. சரி சரி நம்ம போய் காப்பியை குடிப்போம். பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. உனை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன், நீ தேய்கின்ற நாளில் வாடுகிறேன். உன் மௌனத்தில் ஆயிரம் பாட்டு நான் மயங்குகிறேன் அதை கேட்டு. நீ மாலையில் வருவதும் காலையில் மறைவதும் என்னடி விளையாட்டு. நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. ஹலோ சரோ. சூர்யா இப்பதான் உன்ன நினைச்சிட்டு இருந்தே சூர்யா, நீ எனக்கு போன் போட்டுட்ட. அப்படியே சரோ, நானும் தான் உன்னை நினைச்சிட்டே இருந்தேன். சரி நீ எங்க இருக்க?
அது வந்து மொட்டை மாடியில நின்று நிலாவ பாத்திட்டு இருந்தேனா, உன் ஞாபகம் வந்துச்சு சூர்யா, அப்பதான் நினைச்சிட்டே இருந்தேன். அப்படியே சரோ, நானும் நிலாவ பார்த்தேனா உன் ஞாபகம் வந்தோடனே போன் பண்ணிட்டேன். சரோ, மொட்டை மாடியில நீ மட்டுமா நின்றுட்டு இருக்க? இல்ல சூர்யா, நேத்த மாதிரியே இங்கதான் இருக்க, ஆனந்த் கூட பேசிட்டு இருக்கா. நீ எனக்கு போன் பட்டல, அதான் நானும் பேசிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கீங்களா? ஆமா சூர்யா, நேத்த மாதிரி எப்பவுமே என் கூட தான் இருப்பா, என்னை விட்டு பிரியவே மாட்டா. அப்படியே சரோ, நேத்த மாதிரி உனக்கு நல்ல ஃப்ரெண்ட் இல்ல? ஆமா சூர்யா, அவதான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் கவலையா இருக்கும் போதெல்லாம் அவதான் எனக்கு நிறைய தைரியம் சொல்லியிருக்கா. நேத்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நீ தான் குடுத்து வச்சிருக்கணும் சாரோ. ஆமா சூர்யா. சரோ, நாளைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் நிச்சயம். ஆமா, எப்ப விடியோன்னு இருக்கல. இந்த நாளுக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன் சூர்யா. எப்பவுமே இந்த நிலா கூட தான் வந்து நின்னு பேசிட்டு இருப்பேன். அப்படியே சரோ, இனி அதுக்கெல்லாம் அவசியமே வராது. இனி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே நிலா கூட பேசலாம். சரி சூர்யா. ஏ நிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கா? இந்த நேரத்துல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? நீ என்ன பண்ணுவ? நானா உடல் முழுக்க விளக்கனை தடவிட்டு உருண்டுட்டு இருக்கேன். மனுஷப்பேசாது. ஏ நெட்டு போண்டாட்டி, நான் யாரு? நீ யாருங்கிறது உனக்கே மறந்து போச்சோ? உன் பேரு ஆனந்த், உங்க அம்மா முக்காடு. ஏ, எங்க அம்மா உனக்கு மாமியார்ல அப்படி பேசாதடி. சரில, பேசக்கூடாது, விடு. முக்காடு மேடம் சொல்லவா? நீ ஒண்ணு சொல்லாண்டம்மா, விடு. கல்யாணத்துக்கு பிறகு என்ன மாதிரி தோணுதோ அப்படி சொல்லிக்க. கல்யாணங்க மாமைங்க உரிமையா பொண்டாட்டிங்க, பேசி இருப்பான் வீட்டுல வந்து பேசுனா பேசக்க வர மாட்டீங்க. நீ உன் மனசுல என்னதான நினைச்சுக்கிட்டு இருக்கான்? நானா சொல்லணுமா? சொல்லிடுவா. ஏன், எதுக்கு இவ்வளவு சஸ்பெண்ட்? ஹஸ்பண்ட் ஆக போறதுனால இப்படி சஸ்பெண்ட் போடுறியோ? என்ன பிரச்சனை உனக்கு? என் மனசுல யாரு இருப்பான்னு தெரியாதா? நீ மட்டும் தாண்டி இருக்கா? எங்க உன் மாமாக்கு ஒரு உமா கொடுப்போம்? என் மாமனுக்கும் கொடுக்க முடியாது, உன் மாமனுக்கும் கொடுக்க முடியாது. எல்லாரும் நேரத்துக்கு தூங்கி இருப்பாவேன். அட மக்கு போண்டாட்டி, எனக்கு தான் கொடுக்கன்னு கேட்டேன். உனக்கா? குறிப்பா உனக்குனால கொடுக்கவே முடியாது. அது என்னடி குறிப்பா எனக்கு மட்டும் கொடுக்க முடியாது? அதெல்லாம் அப்படிதான். நீலாம் சரிபட்டு வரமாட்டா. முதல்ல எங்க வீட்டுல வந்து எங்க அம்மாட்ட பொண்ணு கேளு, அதுக்கப்புறம் உமா எல்லாம் பாத்துக்கலாம். எப்ப பார்த்தாலும் பொண்ணு கேட்கவா பொண்ணு கேட்கவான்னு சொல்றிய. உங்க அம்மாட்ட கேட்டோன்னு கேட்டுட்டு வந்துருவாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எங்க வீட்டுல வந்து என்ன பொண்ணு பார்க்க வரணும், எங்க அம்மாட்ட பொண்ணு கேட்கணும், நான் உனக்கு காப்பி தரணும். இந்த சீன் எல்லாம் நடந்தாதான் நம்மளுக்கு கல்யாணமே நடக்கும் தெரிஞ்சுக்க. ஒழுங்கா மரியாதையா வந்து எங்க வீட்டுல பொண்ணு கேளு. சரி சரி, கேக்கண்டி. சரி, இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கிய, உங்க அம்மா தூங்கிட்டா? இவ்வளவு நான் எங்க எங்க அம்மா வீட்டுல இருக்கேன், சர்ஜாக்க வீட்டுல இருக்கேன். அதுவா வீட்டு மொட்டை மாட்டிலதான் படுத்துக்கிறது பேசிட்டு இருக்கேன். ஓஹோ, அதனாலதான் இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கியோ? சரி, அப்படின்னா நானே மாப்பிள்ளை அங்க வரட்டுமா? எதுக்குல, ராத்திரி உனக்கு எதுக்கு இப்படி பேதி இருக்கு? வீட்டு பக்கத்துல வந்துடாத, கொண்டு விடுவேன். போனவை பேசல போதும். ஆஹா, நான் கேட்டது கொடுத்தாதான் போன வைப்பேன். ஓ அப்படியா, கேட்டது கொடுத்தாதான் இப்பயோ? நீ எதுக்கு வைக்கணும், நானே வச்சிருக்கேன். ஏன் நெட்டு என்னால இடியிருவான்? சரு, நாளைக்கு எப்ப விடியோ உன் கையில எப்படி மோதிரம் போடுவேன்னு ஆசையா இருக்கு சரு. எனக்கும் அப்படிதான் இருக்கு.